அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட குரு ராம்ஜி எடுத்த காரியம் யாவற்றிலும் வெற்றியடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி கரைபுரண்டோட செல்வ செழிப்பு செழித்து கொழிக்க நாம் செய்ய வேண்டிய பூஜைகள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எந்திரங்கள் இவற்றை பற்றி இன்னைக்கு நான் சொல்லித்தர போறேன் இது யந்திர தந்திரா இப்போ புத கிரகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகத்தில் புதன் யாருன்னா வித்யாகாரகன் ஒரு நாலேஜ் மதி மதிங்கிறது தான் நமக்கு மந்திரங்கால் மதி மதிமுக்கால் ஏன் அப்படி சொன்னாங்க மந்திரம் கால் மதி முக்கால் ஒரு மதி இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை அணுக முடியும் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க முடியும் இப்போது இந்த மதிக்கு வந்து புதன் தான் காரகத்துவம் ஆகிறார் புதன் யார் ஜாதகத்தில் புதன் வந்து இப்போது வாய் பேச்சு இப்போது வந்து பேச்சாளர்கள் ஜாதகத்தில் நல்ல பேச்சு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதனுடைய அனுகிரகம் வேணும் புதனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பரீட்சைகளில் வெற்றி கிடைக்கும் புதனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் உங்களுக்கு புத்தி முதல்ல வரும் நமக்கு சொல்கிற கூடியதை புரிஞ்சு கொள்கிற சக்தி நான் மற்ற இடத்துல நல்லா பண்ணுவாங்க ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுவாங்க அதை மீட்டிங்கில் ப்ரெசன்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுருவாங்க அவங்களுக்கு பேச தெரியாது அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் நம்ம சொல்கிறோம் இல்லையா மேடையில் ஏறி நின்று ஒரு விஷயத்தை அழகா புரிகிற மாதிரி மற்றவங்களுக்கு சொல்றது அந்த சொல்லக்கூடிய தன்மை புதனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் தான் எல்லா விஷயத்தையும் அழகா முடிச்சிருப்பாங்க அதை பிரசன்ட் பண்ணும்போது கோட்டை விட்டுருவாங்க மேலதிகாரிகிட்ட கெட்ட பேர் வரும் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லுப்பா என்ன என்ன குழப்பிற என்று கேட்பாங்க இல்ல சார் நான் கரெக்டாக பண்ணிட்டேன் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா சொல்லுவார் அப்புறம் மேலதிகாரியாக என்ன சொல்லுவார் எல்லா வேலையும் இவ்வளவு அழகா சொல்லிட்டேன் ஏன்ப்பா உனக்கு சொல்ல தெரியல இல்லை சார் எனக்கு பேச தெரியலன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பேச தெரியாதது ஒரு விஷயத்த கன்வே பண்ண தெரியல ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல தெரியல இதுக்கெல்லாம் புதனுடைய ப்ராப்ளம் தான் ஜாதகத்தில் புதன் வந்து நமக்கு என்ன என்னாகும் புதனுடைய சக்தி இல்லைன்னா ஆகும்னா புரிஞ்சிக்கிற சக்தி வந்து குறைஞ்சிரும் ஒரு விஷயத்தை எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியவே புரியாதா என்று கேட்பார்கள் புதனுடைய பலம் கம்மியாக இருக்கும்போது தான் இது போன்ற குறைபாடுகள் ஏற்படுகிறது நம்ம குழந்தைங்க முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க டக்குன்னு பிக்கப் ஆகிக்கும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை சொன்னாலும் அதுங்களுக்கு அந்த புடி அந்த புரிஞ்சுக்கிற சக்தி கம்மியாயிடும் எல்லாத்துக்கும் காரணம் புதனுடைய அனுகிரகம் அனுகிரகத்தை டெய்லி நம்ம புதனுடைய காயத்ரி சொல்லிட்டே வரும்போது இரட்டை தொழில்கள் ரெண்டு பிசினஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க ஒரு பிசினஸும் இது போல இரட்டை தொழில்கள் ரெண்டு பண்ணுவாங்க ஒரு ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க அட் த சேம் டைம் ரியல் எஸ்டேட்டும் ரெண்டு மூணு பிசினஸ் சேர்த்து பண்றவங்க தான் இப்ப நம்ம நம்ம பார்க்குறவங்கலாம் கடை ஒரு ஒரு தொழிலில் இருந்து கொண்டே இன்னொரு தொழிலையும் அடிஷனல் வருமானம் அப்புறம் நம்ம இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இரண்டு வருமானம் வந்தாதான் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற நிலைமை இவங்க எல்லாரும் இந்த புதனால இரட்டைன்னு அர்த்தம் இந்த புதன்னா

ஜான கஜத் துவஜாய வித்மஹே சுகஹஸ்தாய ஹஸ்தாய தீமஹே தன்னோ புத பிரச்சோதயாத் புதன்தான் இந்த சுகத்தை கொடுக்க கூடியவர் தன்வந்திரி அவர்தான் வந்து இந்த மருந்துகளுக்கெல்லாம் அதிபதி கஜத் துவஜாய வித்மஹே சுகஹஸ்தாய ஹஸ்தாய தீமஹே தன்னோ புத பிரச்சோதயாத் இதை சொல்லிட்டே வாங்க இதுதான் இன்றைய மந்திரம் இன்றைய தாந்திரீக பூஜை நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து வாழத்தண்டு திரி வாழத்தண்டு இருக்கு இல்லையா திரி ஏற்றி திரி ஏற்றி வாழத்தண்டு ஒரு திரி செஞ்சு அந்த திரியை ஏற்றும் பொழுது குலதெய்வ சாபம் நிவர்த்தி ஆகிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம என்ன செய்யணும் வாழத்தண்டு திரி பண்ணி அந்த திரியை ஏற்றி வணங்கணும் அப்பொழுது உங்களுக்கு வந்து சாபங்கள் குலதெய்வ தோஷங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வத்தை பார்க்கறதே இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு நேரமே இல்லைன்னு எல்லாம் என்ன பண்ணணும் வாழத்தண்டு திரியினால விளக்கேற்றி வழிபடணும் வழிபடும் பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய தோஷங்கள் சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது கருடாழ்வார் இருக்கார் இல்லையா பெருமாள் கோயிலில் கருடாழ்வார் அந்த கருடாழ்வாரை சுற்றி வந்து நெய் விளக்கு தீபம் ஏற்றணும் கருடாழ்வாரை சுற்றி வந்து நெய் விளக்கு தீபம் ஏற்றன சர்பராஜாய நமகா சர்பராஜாய நமஹா சர்பராஜாய நமகா சொல்லும்போது கருடன் யாருன்னா ஏழு சர்பங்களை தோளிலே இப்படி போட்டுக்கொண்டு கொண்டு ஏழு சர்பங்களை மாலையாக அணிந்து கொள்ளக்கூடியவர் கருடாழ்வார் இந்த கருடாழ்வார் மட்டும்தான் பெருமாளை தன் திருக்கைகளால் இப்படி தூக்கிட்டு இருப்பார் பெருமாள் வந்து அவர் தோல் உட்காந்துருக்கும்போது இருக்கும்போது இப்படி தூக்கிட்டு பார்ப்பார் வந்து பறவைகளை பக்ஷிராஜன் யாரு பக்ஷிராஜன்

கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ஒழிந்து போவார்கள் கருடன் எப்படி இறக்கை விரித்தும் போது பாம்புகள் ஓடி போகிறதோ அதுபோல் நமக்கு தெரியாமல் பின்னாடி நின்று எங்கு இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்து வர ஓடிப்போவார்கள் மூன்றாவது விஷயம் இப்போ நம்ம பார்க்குற யந்திரம் இந்த யந்திரம் என்னென்னா காளிகாதேவி யந்திரம் காளிகாதேவி காளிகாதேவி யந்திரம் இந்த யந்திரத்தை கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் வச்சுருக்கணும் இந்த காளிகாதேவி யந்திரம்னா என்னென்னா சாட்சாத் அந்த காளியே வந்த மாதிரி இந்த காளியை எதுக்காக நம்ம அழைக்கிறோம் காளிகாதேவி எந்திரத்தால் என்ன நமக்கு பெரிய பயன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு கெட்ட விஷயங்கள் வீட்டில் எனக்கு எனக்கு தெரியாமல் என்னன்னே தெரியல சில பேர் சொல்லுவாங்க என்னன்னே தெரியல எனக்கு தொழிலில் எப்போ பார்த்தாலும் தோல்விகளும் நஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளால் என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த காளிகாதேவி யந்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்தி வீட்டுக்குள்ளே இந்த அம்பாள் இந்த காளி வந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அருள் புரிவால் வீட்டில் எதுக்குன்னே தெரியாமல் சண்டை வருது எப்போ பார்த்தாலும் விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னே தெரியல விபத்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றதா இந்த தீய எதிர்மறை சக்திகளால் தான் இதெல்லாம் நடக்குது அல்லது வெளியே போன பையன் நிம்மதியாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு பயமாவே இருக்குது பைக்கை வேகமாக ஓட்டுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று போன்று பயப்படுறவங்க அதாவது மரணத்தை குறித்து பயப்படுபவர்கள் அல்லது விபத்தை குறித்து பயப்படுபவர்கள் இவர்கள் இந்த காளிகாதேவி எந்திரத்தை வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஓம் விச்சாய விச்சாயனமஹா விச்சாயனமகா விச்சாயமகா இப்படி சொல்லுவோம் இந்த காளியை நம்ம கும்பிடும்பொழுது என்ன ஏற்படுதுன்னா உங்களுக்கு அந்த அம்பாளுடைய சக்தி ஏற்படுகிறது உங்களுக்கு இது போன்ற கெட்ட சக்திகளிலிருந்து விடுதலை அளிக்கிறது இந்த நாள் இனிய நாளாகட்டும் வெற்றிகளெல்லாம் வந்து குவியட்டும் கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன கூப்பிடுங்க உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு எந்த கிரகங்கள் வீக்காக இருக்கு எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை என்ன நீங்கள் பூஜிக்க வேண்டிய யந்திரம் என்னென்னு சொல்ல நான் தயாராக காத்திருக்கேன் மாயா யோகமிடத்தில் இந்த யந்திரங்கள் உருவேற்றப்பட்டு நாற்பத்தெட்டு நாள் சுவாமியோட திருப்பாதங்களில் வச்சு உருவேற்றப்பட்டு தயாராக இருக்குது வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் தவறாமல் கீழே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க இந்த நாள் வெற்றி நாளாகட்டும் நன்றி